ஹாய் ப்ரோஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேப்டாப் எப்படி வாங்குறது அப்படின்றது தான். அதை பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட பொதுவாக நிறைய பேர் கேட்டது என்னென்னா, பிசி பற்றி போட்டிங்க, அதை பார்த்தீங்கன்னா 7K பிசி பில் போட்டாச்சு. அதை பற்றி எடுக்கிறதுலே எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கிறதுல எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிசி பில் பண்ணியாச்சு, 100K. ஸோ இதுக்கப்புறம் நிறையவும் பண்ணியாச்சு. இதெல்லாம் இருந்தும் ஒரு லேப்டாப் வாங்கினா எப்படி வாங்குறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து எல்லாேருக்கும் இருக்குது. அதை கிளியர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போடணும்ல. ஸோ அந்த வீடியோ தான் இது. ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். பிசி பில் பண்ண காசு எடுத்து வைக்கிறீங்களா? சிவசி ஆடி அழுத்து போயிட்டீங்களா? இல்லை 60 FPS-ல் ஆடணும்னு நினைக்கிறீங்களா? இதோ வந்து விட்டது ஏடி சேனலின் பில்யர் 1 PC. ஸோ பொதுவாக லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லுறேன்னு சொன்னிச்சுன்னா, அதில் என்ன முக்கியமாக, லேப்டாப் மட்டும் இல்லை எந்த ஒரு கம்ப்யூட்டிங் டிவைஸாக இருந்தாலும், ஸோ நீங்கள் என்ன இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் வர்றது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் கண்டிப்பாக அதில் ப்ராசர் தான். நீங்கள் மொபைல் எடுத்தாலும் சரி, உங்களோட டெஸ்க்டாப் பிசி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் எடுத்தாலும் சரி, லேப்டாப் எடுத்தாலும் சரி, அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசர், அதை பார்த்தீங்கன்னா சிபியூ. ஸோ அந்த ப்ராசர் தான் ரொம்ப முக்கியம். ப்ராசருக்காக தான் மீது எல்லா காம்பனன்ட்ஸுமே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராசர் நீங்கள் பெரிய அளவு போகிறீங்களோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்போ ரேம் இருக்கு ப்ரோ, ரேம் அதிகப்பட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகாதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் ரேம்ன்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ராசரோட ஒர்க் ஸ்பேஸ், அதுமாதிரி உங்கள் ப்ராசர் வந்து எல்லா வேலையும் இந்த ரேமில் தான் செய்யும். ஓகேங்களா? உங்களுக்கு அதுக்கு தேவையான பொருட்களாக டூல்ஸ், நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுங்க, நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட தேவையான டூல்ஸ்லாம் எங்கே வைப்பீங்க அப்படின்னு சொல்கிறதுனா, உங்கள் டெஸ்கில், அதை மாதிரி நோட் பென், இது எல்லாத்தையும் எங்கே வைப்பீங்க? உங்களோட டெஸ்கில் வைப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ராசர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேம் தான் வச்சிருக்கும். ஸோ முடிச்சதையும் எடுத்து ரேம் கிட்ட தான் கொடுக்கும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கை முடிச்சு நீங்கள் டேபிளில் தான் வைப்பீங்களே, அதே மாதிரி தான் அது அதோட ரேமில் தான் வைக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் நிறைய விஷயம் தெரியும்னா, லிங்க்கை ஐ பட்டன்லாம் லிங்க் தரேன் ரேம் பற்றி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். பொதுவாக நம்ம சொல்லுவோம், அதை பார்த்தா ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மை கிடையாது. உங்களோட ப்ராசர் வந்து ரேம் இல்லாமல் பாட்டில் ஆகுது அப்படின்ற, அதாவது த்ராட்டில் ஆகுது அப்படின்னு சொல்கிற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ரேமை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். அதர்வைஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. ரேம் நீங்கள் போதுமான அளவு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் இன்க்ரீஸ் பண்ணால் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக ஆகவே ஆகாது. ரேம்க்கு அப்புறம் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிராஃபிக்ஸ், அது வேணால் டெடிக்கேட்டட் ஆர் இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ். அது வேணால் இன்டர்நெட் கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல் ஹெச்சி கிராஃபிக்ஸ் இல்லை ஏஎம்டியோட கிராஃபிக்ஸ், இந்த மாதிரி வரும். அது என்ன ப்ராசர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பொறுத்து. டெடிக்கேட்டட் அப்படின்னு சொல்லி போனால் ஒன்று என்விடியா, அது இஎம்டி. ஸோ இது ரெண்டு தடவை ஏதாவது ஒன்று வரும். நான் தனிப்பட்ட முறையில் என்ன உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுன்னா, இன்டெல் பிளஸ் என்விடியா, இதுதான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய காரணமாக இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமான யூசர்ஸும் பார்த்தீங்கன்னா என்விடியாவுக்கு தான். ஸோ இன்டெல் விசஸ் ஏஎம்டி அப்படின்ற ஒரு வீடியோ போடுறேன், அதில் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் என்ன, லேப்டாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டெல் ப்ளஸ் என்விடியா, ஸோ இந்த காம்போ போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அடுத்து எஸ்எஸ்டி, எஸ்எஸ்டி எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேர் தெரியலாம். அப்படி தெரியலனா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் ஐ பண்ணலை, லிங்க் இருக்குது, போய் பாருங்கள். எஸ்எஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற டைம்லாம் ரொம்ப குறையும். ஏன்னா எஸ்எஸ்டியில் அப்போ அப்ரோச் டைம், டேட்டா அப்ரோச் டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, லேட்டன்ஸ்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் அதோடய ஸ்பீட் அதிகம். அதை பற்றி இன்னும் ஃபர்தர் நம்ம பார்ப்போம். அப்புறம் பேட்டரி, பேட்டரி அதான் என்ன சொல்கிறது, நீங்கள் வெளியே ரொம்ப வெளியே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் பேட்டரி முக்கியமாக பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க லேப்டாப்பே டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் வாங்கி அப்படி போட்டு மானிட்டரை வந்து லேப்டாப்போட கனெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் கீபோர்டு எக்ஸ்டர்னல் மவுஸ் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒன்று ஒரு நல்ல விதம் தான் யூஸ் பண்ணுறது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பர்சன்ஸுக்கு பேட்டரி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தான தேவையில்ல. அடுத்து ஜென்ரேஷன், அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா 6th gen, 7th gen, 8th gen அப்படின்னு சொல்லிட்டு, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 8th gen போகிறது, அதை இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் 8th gen காஃபி லேக் ப்ராசஸ் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அதை வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். அப்படி இல்லை, அதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அதை விட ஜஸ்ட்டு அதே கோர் கிளாக் அதே சீரீஸில் வர ஒரு 7th gen ப்ராசர் வந்து ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னுச்சுன்னா நீங்கள் அதில் போகலாம். இப்போ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் வரும். பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரண்ட் ஜென் போகிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஏன்னா எனக்கு லாஸ்ட் ஜெனில் பார்த்தீங்கன்னா i5 பார்த்தீங்கன்னா 4 quad core தான் இருக்கும். இப்போ கரண்ட் ஜென் பார்த்தீங்கன்னா 6 cores இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இன்டெல் வந்து அவங்களோட கோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை 4th gen-லேருந்து 4th gen-ல 2nd gen-லேருந்து அவங்க அவங்களோட கோருக்கு வந்து இன்க்ரீஸே பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க குவாட் கோரில், 6 கோராக. சரி, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, அப்சாக்டாக இருக்கும். நான் இந்த பட்ஜெட்டு என்ன, இவங்களுக்கு இந்த லேப்டாப் போதுமா அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு எந்தெந்த லேப்டாப் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதில் பேச போகிறோம், இப்போ பேச போகிறோம். பொதுவாக லேப்டாப் யூசர்ஸ், அதை பார்த்தீங்கன்னா நான் ஒரு நீங்கள் பெஸ்ட்டு ஒரு லேப்டாப் வாங்கணும், பெஸ்ட்டு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை எண்ட் தான் ஒரு இல்லை பெஸ்ட் அப்படின்னு தோணும். பட் அது உண்மை கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு நினச்சின்னா நீங்கள் சூப்பர் கம்ப்யூட்டர் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டர், அதை பார்த்தீங்கன்னா
பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இல்லாமல் உங்களோட யூஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்ப்யூட்டர்ன்றது உங்களுக்கு என்ன சூஸ் ஆகுது, யூஸ் ஆகுதோ, உங்களுக்கு என்ன செட் ஆகுதோ, அவங்களோட கம்பேட்டபிலிட்டியை பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களை ஃபுல்ஃபில் பண்ணிச்சுன்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். ஸோ ரொம்ப வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் காசு போட்டால் பெருசாக கிடைக்கும், இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் போயிட்டே தான் இருக்க வேண்டியது இருக்கும். உங்கள் பட்ஜெட் என்ன, உங்களோட நீட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு லேப்டாப் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். லேப்டாப் வாங்குறவங்க எத்தனை பேர், அதை பார்த்திங்கன்னா என்னென்ன வகையில் மக்கள் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு யார் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு லேப்டாப் வாங்கணுமேனு வாங்குறது, அதை பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வீடியோ பார்க்குறது இந்த மாதிரி, அதை காப்பி பேஸ்ட் இந்த மாதிரி ஒரு நார்மலாக டே டு டே லைஃப்காக யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் இருக்காங்க, என்ன விஸ்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய மல்டிமீடியா யூசேஜ் இருக்கும். ரெண்டாவது சிஎஸ்சி ஐடி இவங்களாம் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் டெவலப்பிங், ஸோ என்ன மாதிரி. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் என்ன பார்த்திங்கன்னா ஆட்டோ கேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ கேட், சால்ட் ஒர்க், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுவாங்க, 3D சாஃப்ட்வேர்ஸ். லாஸ்ட்டாக யாருன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கேமிங், அதாவது கேமர்ஸ், ஸோ இவங்களாம் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்னென்ன லேப்டாப், என்னென்ன ப்ரைஸில், என்னென்ன செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு டே டு டே, அதாவது பார்த்திங்கன்னா டே காலையில் எழுந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் படம் பார்த்துட்டு திருப்பி தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு சீரீஸ் பார்த்துட்டு இப்படி இருக்குது அவங்களுக்கு என்ன லேப்டாப்னா பார்த்திங்கன்னா மினிமம் 4GB ரேம் ஓகே, பென்டிஎம் எனக்கு தெரிஞ்சு பென்டிஎம்மில் குவாட் கோர் வருது, பட் ஆனால் இருந்தாலும் நீங்கள் i3 வருது பெஸ்ட், இல்லை பட்ஜெட் இல்லை அப்படின்னா பென்டிஎம்மில் குவாட் கோர் வருது, ஸோ அந்த ப்ராசர் நீங்கள் சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேர். ஸோ அதிகமாக நீங்கள் லேப்டாப் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஏன்னா அவங்களுக்கு யூ ஒர்க் இருக்குது, ஸோ அதுக்காக வாங்குறவங்க நிறைய பேர். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஒரு லேப்டாப் வாங்கினா போதும், நீங்கள் பொதுவாக அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் நிறைய ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ணல, எனக்கு எம்எஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி C++ இந்த மாதிரி ஒர்க் பண்ண போனால் நீங்கள் அது ஓகே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் ஆஃபர் வேஸ் கற்றுக்க போகிறேன், ப்ரீமியர் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அவள் i3க்கு மேலே யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, ஒரு i5 போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. ஜென்ரேஷன் சொன்னால ஏற்கனவே, ஸோ அந்த மாதிரி நீங்கள் 8th ஜென் போனால் பெஸ்ட்டு, ரொம்ப ரேட்டு கம்மியாக இருந்தால் 7th ஜென் யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படியே ரொம்ப கம்மியாக இருந்தால் i3 போகலாம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும். பட் நீங்கள் இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அதை விஸ்கம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் i5 ப்ராசர் வாங்குறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் i3 போகவே போகாதீங்க மல்டிமீடியா ஒர்க் இருக்கிறவங்களுக்கு. ஸோ மல்டிமீடியா ஒர்க் இருக்கிறவங்க இது மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு 8GB ஆஃப் ரேம் கண்டிப்பாக தேவை அது மல்டிமீடியா ஒர்க் இருக்கிறவங்களுக்கு, அதை விஸ்கம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருக்கட்டும், அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஸ்கூலில் எதுவும் படிக்கல எந்த ஸ்டூடெண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி நினச்சாலும் i5 8GB ஆஃப் ரேம் கண்டிப்பாக தேவை, தென் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் கண்டிப்பாக தேவை. ஸோ நீங்கள் என்னென்னா உங்களோட ப்ராசஸ்லாம் ஆக்சலரேட் பண்ணுறதுக்கு டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் ரொம்ப முக்கியம். டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் மட்டும் அதிகமாக இருந்துட்டு i5 போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி யூசேஜுக்கு நீங்கள் டெடிக்கேட் கிராஃபிக்ஸ் அதிகப்படுத்துறதை விட உங்களோட ப்ராசர் அதிகப்படுத்தலாம், ஏன்னா நீங்கள் காசு நிறைய இருந்தனா நீங்கள் ப்ராசர் அதிகமாக இருக்க லேப்டாப் வாங்கிட்டு டெடி கிராஃபிக்ஸ் ஜஸ்ட்டு நான் ஒரு 1060 ஆர் 1050 Ti ஏன்னா ஓகேங்களா, ஸோ அதை இருந்தால் போதும், நீங்கள் அதுக்கு மேலே போக தேவையில்லை மல்டிமீடியா யூசேஜாக இருக்கும்போது. அடுத்து ப்ரோக்ராமிங் ஸ்டூடெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்சி ஐடி ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்களே அவங்களுக்கு என்ன போதும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு i3 சேனா, ஸோ i3 போதும் உங்களுக்கு. நார்மல் நீங்கள் C++ என்ன கோட் பிளாக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, அப்படிலாம் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் ஜாவாக்கு, அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பொதுவான காலேஜில் இது கூட யூஸ் பண்ண மாட்டாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்னமும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போய் டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாவாவையும் சரி இதுவும் சரி டர்போ சி போட்டு. பட் ஐடி யூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட். ஃபர்ஸ்ட்டாக என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு டெவலப்பராக ஆகணும், நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஐடி யூஸ் பண்ணுறது ஒரு i3 ப்ராசர் போதும் நீங்கள், ஆனாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அதை பார்த்தீங்கன்னா ஆசல் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா i5 போகலாம் 8GB ஆஃப் ரேமோட. அப்புறம் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ் விஸ்கம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் இவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து அந்த வீடியோ எடிட்டிங் இல்லாமல் நீங்கள் வந்து 3D ஒர்க் பண்ணுங்க, அது பார்த்தீங்கன்னா 3D மாடல்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை 2D டயக்ராம்ஸ் போட வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக i5 ப்ளஸ் டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ் வேணும் கண்டிப்பாக. என்விடியாவோட என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸே உங்களுக்கு போதுமானது தான், ஏன்னா உங்களுக்கு அதை வந்து ஆக்சிலரேட் பண்ணால் போதும், உங்களால் அதிகமாக சிமுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் என்விடியாவோட என்ட்ரி லெவலில் இருக்கிறது நீங்கள் ட்ரை பண்ணலாம், பட் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் கண்டிப்பாக நீங்கள் 1050 ஸோ இந்த 10 சீரீஸில் வாங்குறது பெஸ்ட்டு, ப்ளஸ் உங்களோட i5 இது விட. இதில் மல்டிமீடியாவில் எனக்கு அதிகமாக அதை அதிக ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்ல நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா i7 போகலாம். i7 ஒரு பெஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக i7 பெஸ்ட்டு. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SSD பற்றி நம்ம பேசவே இல்லை. ஸோ SSD வந்து இதில் இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம், இவங்களை தவிர்த்து அதை பார்த்தீங்கன்னா டே டு டே யூஸ் பண்ணுறாங்க, சீரிஸ் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க.
இவங்களுக்கு எஸ்எஸ்டி கண்டிப்பாக தேவையில்லை, ஏன்னா நீங்கள் பட்ஜெட்டில் வாங்கும்போது கண்டிப்பாக அந்த ஒரு லெவலில் உங்களுக்கு எஸ்எஸ்டியோட ஒரு லேப்டாப் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கடுத்து என்னென்னு பார்த்தீங்க, பிராண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம்ல. என்ன பொறுத்த வரைக்கும் பிராண்ட் ஒரு ரெப்யூட்டட் பிராண்டில் நீங்கள் வாங்கினா போதும், இந்த பிராண்டு தான் வேணும், ஹெச்பி தான் வேணும், டெல்லு தான் வேணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காம்போனன்ட்ஸை வாங்கி ஒரு மேனுஃபேக்சர் தனி, ஸோ அவங்களோட காம்போனன்ட்ஸை வாங்கி இவங்க அசம்பிள் பண்ணுறது தான் இவங்களோட ஒர்க்கு. எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரி கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் இருக்குது, நம்ம அதை டெடிக்கேட்டட் கிராஃபிக்ஸ்லாம் இருக்குல்ல. ஸோ இதோட விரேம்லாம் யார் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆசஸ்னா ஆசஸ் பண்ணுறாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை, இதெல்லாம் பண்ணுறது சாம்சங். ஸோ புரியுதுங்களா, இந்த சாம்சங் தான் உங்களுக்கு இந்த விரேம்ஸ் பண்ணி தர்றது. அதை வந்து ஆசஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஜிகாபைட் இவங்க எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜென்ஃபோன்ஸ் இருக்குல்ல ஆசஸோடது, இல்லை இருக்க இன்டர்னல் மெமரி அண்ட் ரேம், இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா யார் தான்? சாம்சங். ஸோ ஓகேங்களா, இதுதான் இது வந்து ஏன் சொல்கிறது இவங்க தான் அப்படின்னு இல்லை, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் தான் பண்ணுறாங்க எல்லாத்தையும் எல்லா காம்போனண்ட்டை வாங்கி. சரி, இதில் முக்கியமாக நம்ம கம்பெனி ஏன் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, உங்களோட வாரண்டி கிளைம் பண்ணுறது தான். உங்களோட ஏரியாவில் பக்கத்தில் எது வாரண்டி கிளைம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, எவ்வளோ வாரண்டி லெவல் பீரியட் தர்றாங்க, ஸோ இதெல்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. பிராண்டுன்ற பிராண்டு பக்கம் போகும்போது இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம், அதை பார்த்தீங்கன்னா ஓஎஸ். ஸோ நம்ம பிசினால கண்டிப்பாக விண்டோஸ் தான். பட் ஆனால் நம்ம ஏன் இந்த ஓஎஸ் நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பிளாட்ஃபார்ம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே விண்டோஸ் லேப்டாப் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2000 to 5000 வந்து இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுவே இதே ஸ்பெக்கில் அதே ஸ்பெக்கில் உங்களுக்கு டாஸ் இல்லாமல் அதை பார்த்தீங்கன்னா லினக்ஸில் வரும் சிஸ்டம் லேப்டாப்ஸ், அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கு இன்னும் தெரியலன்னா, விண்டோஸ் வந்து காசு கொடுத்து வாங்கணும், பட் ஆனால் லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், ஸோ ஃப்ரீ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎஸ்க்கான காஸ்ட் வந்து அதில் வராது, பாதியாக குறைஞ்சிடும். ஒரு ஸ்பெக்கில் ஒரு லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா i5 8 GB ஆஃப் ரேம் வித் ரெட்டினா கிராஃபிக்ஸோட ஒரு 40K எனக்கு இருக்குன்னு வைங்க, அதுவே லினக்ஸில் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 37, 36, 38 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ ஓகேயா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3K வந்து உங்களுக்கு மைனஸ் ஆகும் இந்த இதில், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒர்க் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு காசு மிச்சப்படுதுன்னா கண்டிப்பாக லினக்ஸ் வாய்ஸ் இருக்கிறத வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் விண்டோஸ் வாங்கிக்கலாம், ஓகே. இல்லைனா இன்னொரு வழியும் இருக்குது விண்டோஸ் போகிறதுக்கு, அது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும் அவசியம் இல்லை. ஸோ எல்லாத்தையும் பற்றி நான் பேசியாச்சு, இன்னும் கேமிங் லேப்டாப் பற்றி பேசவே இல்லை. ஸோ கேமிங் லேப்டாப்புக்கு என்ன, அதாவது கேமிங் நான் ஒரு கேமர், நான் என்ன கேம் விளையாடுனா ஹை பர்ஃபார்மன்ஸில், ஸோ என்ன ஒரு லேப்டாப் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் கேமிங்க்கு நான் லேப்டாப் ப்ரெஃபர் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கேமிங் லேப்டாப் ஒன்று வாங்கினீங்கன்னா அதை ப்ரைஸை நீங்கள் அப்படியே ஒரு பிசி பில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரைஸுக்கு நீங்கள் ஒரு நல்ல பிசி பில் பண்ணலாம், பட் ஆனால் அது ரொம்ப ஸ்பெக் கம்மியாக இருக்கும். காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு ரிக்கை வந்து உங்களால் ஒரு லேப்டாப்பாக சுருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் எக்ஸாஸ்ட் பண்ண முடியும். உங்கள் பிசினா உங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும், நிறைய உங்களுக்கு ஈஸியாக உங்களால் அது ஏரை வந்து எக்ஸாஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுவே உங்கள் லேப்டாப்னால் உங்களுக்கு அது பண்ணுறது கஷ்டம். ஸோ நிறைய உங்களுக்கு கூலிங் ஃபேன்ஸ் வைக்கணும், ஸோ அதுக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது, தேவையே இல்லாமல் ஆர்ஜிபி எல்இடிஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கீபோர்ட் பேக்லைட் கீபோர்ட் இந்த மாதிரிலாம் சொல்லி உங்களுக்கு எக்கச்சக்கமாக காசு அதிகமாக தான் ஆகுமே தவிர, அது எனக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாமல் காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாமல் நிறைய காசு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அது வாங்க நீங்கள் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த காசு நீங்கள் பிசி பில் பண்ணால் நீங்கள் நிறைய அதை விட நல்ல ஒரு பிசியை பில் பண்ணலாம் கேமிங்க்கு. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் கேம் விளாட போகிறது எனக்கு தெரிஞ்சு இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் அப்படி பண்ண போகிறது இல்லை. இப்படி தான் வீட்டுக்கு வந்தால் கேம் ஆடுவீங்க, அது நீங்கள் ஒரு பிசியை பில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ப்ரோ, நான் வந்து காலேஜுக்கு போவேன், நான் காலேஜ் ஹாஸ்டலில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் எப்படி சொல்கிறது, நீங்கள் ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவை, ஒரு மினிமம் எவ்வளோ பண்ணலாம்னா ஒரு 1050 போதும். ஐஃபை இப்போ அது ஐஃபை 1050 இந்த லெனோவோ எல்ஜி இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆசஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரோக்லேயே கம்மியாக இருக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஸ்பியில் ஓமன் சொல்லிட்டு கூட நிறைய சீரீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வாங்கிக்கலாம். பட் ஆனால் ஒரு நீங்கள் ஒரு நார்மல் நான் இல்லை ப்ரோ என்கிட்ட பிசிலாம் இல்லை, நான் லேப்டாப் தான் பிசி மாதிரி டெஸ்க்டாப் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா கண்டிப்பாக அப்படி வாங்காதீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெஸ்க்டாப் பில் அந்த காசு நீங்கள் ஒரு நல்ல டெஸ்க்டாப் பில் பண்ணலாம். ரெண்டாவது, அது மட்டும்தானா ரேட் மட்டும் பிரச்சனை, அது மட்டும் தான் பிரச்சனை அப்படி இல்லை. ஏன்னா ரன் பண்ண நீங்கள் உங்களால் கேமிங்னாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 நீங்கள் கேம் ஆடுங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது கேம் வரும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு லேப்டாப்பில் செட் ஆகாது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ண முடியும், அதை நீங்கள் அப்கிரேட் பண்ண முடியாது. கொஞ்சம் அதை அப்கிரேட் பண்ண முடியும்னா உங்களை ரேம் மட்டும்தான் அப்கிரேட் பண்ண முடியும், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. ஹார்ட் டிஸ்க் அப்கிரேட் பண்ண முடியும், ஹார்ட் டிஸ்க்கும் கேமிங்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ நீங்கள் யாராவது பிசி பில் பண்ணிங்கன்னா உங்களை ஒரு கிராஃபிக் கார்டை மாற்ற முடியும். ரெண்டாவது என்ன சொல்கிறது, உங்களோட ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது கம்மியான ப்ராசஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் அதிகமான ப்ராசஸ் போகலாம். ஐஃபை போட்டுருப்பீங்க பில் பண்ணும்போது, அப்புறம் ஐஸ் அவங்க மாறலாம், அந்த டைமில் அது ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால் பிசி பில் பண்ணுறது பெஸ்ட்டு, நீங்கள் இது போகிறதுக்கு பதிலாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் லேப்டாப் வாங்குறது கேமிங்காக. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னென்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன், என்னென்ன முக்கியமான விஷயம் பண்ண வேண்டியதுன்னு சொல்லி, நீங்கள் பொதுவாக லேப்டாப் வாங்குறதா இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா கேமிங் தவிர்த்து மீதியாக லேப்டாப் வாங்குறதா இருந்தால் நீங்கள் லினக்ஸ் போகிறது பெஸ்ட்டு. லினக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 to 3000 கம்மியாகும்.
ரெண்டாவது உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதுதான் பெஸ்ட் லேப்டாப். நீங்கள் பெஸ்ட் லேப்டாப்னு வேறு எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் அப்படி பார்த்துட்டே போனால் உங்களுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் வரும், ரொம்ப ஹை பர்ஃபார்மன்ஸில் இருக்கிற லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அது வாங்கிக்கோங்க, பட்ஜெட்டில் முடியும், நல்லாயிருக்கும். அது நீங்கள் இதை விட அது நல்லாயிருக்கும், ஒரு 2000 ரூபா போட்டு அதிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக போயிட்டே இருக்கும், அதனால் அது எண்டே இருக்காது. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை மட்டும் வாங்குங்க. திரும்ப திரும்ப மேலே மேலே போயிட்டுருக்காதிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். டிஸ்லைக் போகிறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி ஏன் டிஸ்லைக் போட்டால் அப்படின்ற மாதிரி. இன்னும் வேறு ஏதாவது இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் பண்ணி எங்கே சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் பார்ப்போம். ஸோ பிசி பில் பண்ணுறத பற்றி டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க, இல்லை அதை விட ரொம்ப டவுட் இருந்ததுன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, குரூப் லிங்க்கு. ஸோ அதை ஜாயின் பண்ணிங்கன்னா என்னை சீக்கிரமாக எனக்கு காண்டாக்ட் பண்ண முடியும். கீழே அதில் என்னோடய நம்பரும் இருக்கும், அன்பு நம்பர் இருப்பேன். ஸோ அதில் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் நேராக பேசலாம். அப்புறம் ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பெல் பட்டனும் இருக்குது, அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடிக்கடி வீடியோ போகிறது வரும். ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோவை என் பண்ணிவிட்டு போகலாம். பாய்.